இந்தியா சந்திக்கும் இந்தியாவையே. JK Tire, தேசத்தின் டயர். மூவி பஃபோட பிக் ஷாட்ஸ் உங்ககிட்ட 3 நிமிஷத்துல சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கா, அதை படமாக்கி இவங்களுக்கு அனுப்புங்க, தியேட்டர்ல பாக்கிறதுக்கான வாய்ப்பு பெறுங்க. ஹலோ, கேக்குதா யாபி? என்னாச்சு யாபி குட்டிக்கு, போன் பண்ணிட்டு எதுவுமே பேசாம இருக்கீங்க? மேடம் ஏதாச்சும் கோமா இருக்கீங்களா? ஆமா. அம்மா மேலையா? அப்புறம் அப்பா ஏதாச்சும் திட்டினாரா? எல்லா இடத்துலயும் நான் தான் திட்டு வாங்குறேன். ஏன், என்னாச்சு? என் கூட அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு. அது மட்டுமா, ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம் கூட்டிட்டு போக மாட்டாரு. டியூஷன்ல போய் விட்டா கரெக்ட் டைம் கூட்டிட்டு வர மாட்டாரு. ஸ்நாக்ஸ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி தர மாட்டாரு. நாளைக்கு ஸ்டோரி டெல்லிங் அப்படியா? நீங்க சீக்கிரமா வாங்கம்மா. இதோ கிளம்பிட்டேன், வந்துட்டே இருக்கம்மா. அப்பா கிட்ட போன் கொண்டு போய் கொடுங்க, அப்பா கிட்ட நான் பேசுறேன். சரிம்மா. டிஸ்டர்ப பண்ணாம சமத்தா போய் ஹோம்வொர்க் பாருங்க, போங்க. மம்மி அப்ப பேசுற மைண்ட் செட்ல இல்ல. நான் அப்புறம் கால் பண்றேன். ஆனி பீஜோயல், நான் கொஞ்சம் பேசணும். சொல்லு. யாபி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாம சார் அப்படி என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங்க? அவ உங்க மேல கோவமா இருக்கா? சாரி மா, அப்பாவுக்கு கொஞ்சம் வொர்க் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நம்ம விளையாடலாம். ஓகே. அப்படி என்ன வொர்க்கு? ஒரு புக் ரிசர்ச். அதான் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய? ஆபீஸ் வொர்க்க வீட்ல பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமாமா, பட் இதுவரையும் நான் பார்க்காத ஒரு வித்தியாசமான ரிசர்ச், ஒரு பழங்கால புக்கை பத்தி. போன தடவை ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே பண்ணும்போது ஒரு புக்கு கிடைச்சிது, அந்த புக்கை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். பல விஷயங்கள் படிக்க படிக்க புதுசாக இருக்குது, நம்புகிற மாதிரியும் இருக்குது, நம்ப முடியாத மாதிரியும் இருக்குது. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஒரு ரிஸ்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண உண்மை தெரிஞ்சிடும். அதான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன். அம்மான், நீ எப்போ வர? ஐ அம் ஆன் தி வே. அதுக்குள்ளையா? 1 வீக் ஆகும்னு சொன்னேன். ஹலோ, நான் ஊருக்கு வந்து 10 நாள் ஆச்சு. உங்களை நம்பி குழந்தைய விட்டுட்டு வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? சி, இந்த புக்கை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து நேரம் போனதே தெரியல. இன்னும் நிறையா ஒர்க்கு பேலன்ஸ் இருக்கு. பார்த்துவா. எபி, நீ போய் ஹோம்ஒர்க் பண்ண போ. நாளைக்கு எனக்கு ஹோம்ஒர்க்கே ஸ்டோரி டெல்லிங் தான். ஓ, ஸோ நீங்கள் படிக்கிற கதையை எனக்கும் சொல்லுங்கப்பா. இது ஒன்றும் ஃபேரிடெயில் ஸ்டோரி இல்லைம்மா, இது எனக்கே புரிஞ்சுக்க ரொம்ப குழப்பமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. என் செல்ல அப்பா, ப்ளீஸ் பேசாம அந்த கதையாச்சும் சொல்லுங்க ஜோயல். அவ நாளைக்கு ஸ்கூல்ல சொல்லணும்ல. நீ வேற, சின்ன பசங்களுக்கு சொல்ற ஸ்டோரி இல்லமா இது. ஹலோ, நான் ஒண்ணு எல்கேஜி பாப்பா இல்ல, சரியா? அதெல்லாம் வேணா, நீ நாளைக்கு ஸ்கூல் லீவ் போடு. அம்மா அப்பா பாருங்கம்மா, சொல்ல சொல்லுங்கம்மா. அட, சொல்லுங்க ஜோயல், அப்படியே நானும் அதை கேட்டுட்டே வரேன், எனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. சொல்லுங்க அப்பா. சரி சரி, சொல்றேன். நீ ஒழுங்காக டிரைவ் பண்ணு. ஓகே.
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களை மாதிரி நான் ஒண்ணு எல்போர்டு இல்ல. நீங்க ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இப்ப சொல்ல போற கதை பழங்காலத்துல இருந்து இப்ப வரையும் நம்பப்பட்டு இருக்க கதை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி படகுல வியாபாரிகள் கடல்ல போகும்போது ஒரு பயங்கரமான இடி மின்னல் அப்ப வந்து பெரிய அலனால அந்த கப்பல் திசை மாறி ஒரு தீவு பக்கம் கரை ஒதுங்கிச்சு. அந்த தீவுல மனுஷங்க யாருமே கிடையாது. அந்த தீவுல இருந்து தப்பிக்க வழி தேடி தீவுக்குள்ள போகும்போது ஒரு குகையை பார்க்கறாங்க. அந்த குகைக்குள்ள போகும்போது என்னாச்சு? ஓகே, நான் வேணா அப்புறம் கால் பண்ணட்டா? Are you okay? Yeah, yeah. சரி, என்ன சொல்லிட்டு இருந்த? அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய பயங்கரமான கொடூரமான ஈவேரக்கம் இல்லாத ஒரு அரக்கம் இருந்தான். அவனுக்கே அவன் வச்சுக்கிட்ட பேர் தான் காஃபிர். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கடவுள் மறுப்பாளன், கடவுளுக்கே எதிரானவன் அர்த்தம். அதனாலதான் அவனுடைய கை காலு கழுத்து எல்லாத்தையும் மந்திர சங்கிலியால கட்டி சிறை வைக்கப்பட்டிருப்பான். அவனோட உடம்பு சாபத்தால செவந்து போய் ரணமா இருக்கும். அவனுடைய உடம்புலேருந்து வர கருப்பு ரத்தம் இந்த பூமியில சொட்டிக்கிட்டே இருக்கும். அவனுடைய ஒரு கண்ணு ப்ளூ கலர்ல பளிங்கி மாதிரியும் இன்னொரு கண்ணு செதஞ்சு போய் அழுகி போயிருக்கும். அவனோட முடி நீளமா அடர்த்தியா அழலையா இருக்கும். அவன் வழியில கத்தும் போது அங்க வந்தவங்க இதயமே நின்று போடுது போலாச்சு. அவங்க பயத்துல நடுங்கி அவன் முன்னால போய் நின்னப்ப அப்ப அவங்கள பார்த்து அவன் சொன்னது, இது ஒன்றும் நிரந்தரம் இல்லை முட்டாள்களே, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். இப்போ நான் இங்கே அனுபவிக்கிற வேதனையோட அது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். என் உடம்புலேருந்து வர ஒவ்வொரு துளி ரத்தமும் ஆறா போய் கடலில் கலக்கும். தண்ணி நஞ்சா மாறும். எல்லா வளங்களும் அழியும். அன்னைக்கு நான் வருவேன். பூமி நரகமாக மாறும். அப்புறம் அவ்வளோதான், கதை முடிஞ்சு. கதை முடிஞ்சிருச்சா? ச்சே, இதெல்லாம் ஒரு கதை. இத போய் நான் ஸ்கூல்ல சொல்லணும். நத்திங் இன்ட்ரஸ்டிங் பா, போ, நான் கிளம்புறேன். ஹனி, இதுவரை நான் சொன்னது எல்லாமே உண்மை, கதை கிடையாது. கண்டிப்பா காஃபி இந்த உலகத்துக்கு வருவான். நான் ஒரு விஷயம் சொல்றத பதட்டப்படாம பொறுமையா கேளு. நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்ல ஒரு புக்கை பத்தி. அது காஃபி அவனோட ரத்தத்தால் எழுதப்பட்ட புக். நம்ப முடியாதுதான், யாரும் கண்ணால் பார்க்காத வரைக்கும். நானும் அப்படி தான் இருந்தேன் அந்த புக்கை பார்க்காத வரைக்கும். ஜோயல், என்ன சொல்றீங்க? இஸ் இட் ட்ரூ? இந்த புக்கை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டேன். காஃபி வருவான் வரான்னு சொல்கிறாங்க, ஆனால் எப்படின்னு யாரும் சொல்லல கரெக்டாக. சரியா கேக்கல ஜோயல். ஹலோ, ஹலோ ஜோயல், கேக்குதா? ஹலோ, thank you.
யாபி குட்டி, ஜோயல் எங்க இருக்கீங்க? யாபி குட்டி, பத்து நாள் நான் வீட்டுல இல்லைன்னா வீடு வீடு மாதிரி இருக்காது. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கீங்களோ தெரியல. யாபி குட்டி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல, எங்கதான் இருக்கீங்க? கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல, பிராங்க் எதுவும் பண்றீங்களா என்ன? சரி சரி, பிராங்க் பண்ணதெல்லாம் போதும், வெளியில வாங்க. Thank you.
யாபி, ஜோயல், ஜோயல், இங்க என்ன பண்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜோயல். இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது யாபி எங்க? நான் யாபி எங்கன்னு கேட்டுட்டே இருக்கேன், எதுவுமே பேசாம அந்த புக்கே பாத்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு ஜோயல் உங்களுக்கு? என்னாச்சு ஜோயல் சொல்லுங்க. இங்கிருந்து போயிரு. அந்த புக்கோட சாபம் அது என்ன கண்ட்ரோல் பண்ண பாக்குது. என்னால முடியல. இங்கிருந்து போயிடு அனி. ஓ, என்ன பண்ணீங்க ஜோயல்? எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன மன்னிச்சிட்டு அனிதா, நான் திருத்தவே முடியாத ஒரு தப்ப பண்ணிட்டேன். எனக்கு புரியல. நான் உனக்கு ஒரு புக்க பத்தி ரிசர்ச் பண்றேன்னு சொன்னேன்ல, அந்த ரிசர்ச்ல நம்ம கட்டவரல கட் பண்ணி கைரேகை வச்சா நல்ல ஆத்மானா அந்த புக்குள்ள போயிடும். இல்லாட்டி ஒரு காடிமே ஆயிடுவோன்றத கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாம தூய ரத்தம் அந்த புக்ல பட பட அவனை கட்டுப்படுத்தி வச்சிருக்க சங்கிலி அறிவிப்பட்டு அவன் வெளியில வந்துருவான்றத கண்டுபிடிச்சேன். அது உண்மையா இல்லையானு பார்க்காத நான் பண்ணிட்டேம்மா. அது அது யாபியையும் கண்ட்ரோல் பண்ணிருச்சுமா. யாபி போயிட்டாமா? நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியல. இதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியல. எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதுல இருந்து உங்களே யாபியை எப்படி காப்பாத்துறது? அதுக்கு வேற வழியே இல்ல. இல்ல ஜோயல், ஒரு வழி இருக்கும். நீங்க இந்த புக்க முழுசா படிச்சீங்கல்ல, ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் ஜோயல். சொல்லுங்க. நான் சொல்றது கேப்பியா? சொல்லுங்க ஜோயல். நீ எதுக்கும் பயப்படாம குழம்பாம அந்த புக்க அழிச்சிடு. ஆனா ஜோயல், என்ன கண்ட்ரோல் பண்ண பாக்குது அனிதா. என்னால முடியல அனிதா. ஆனா ஓ, ஆனா ஜோயல், ஓ Thank you.
அபி. என்னை காப்பாத்துமா. அம்மா கிட்ட வாமா. நீங்க வாமா. என்னால ஆசையை கூட முடியலம்மா. என்னை காப்பாத்துமா. இல்ல, நீ யாபி இல்ல எனக்கு தெரியும்.